வணக்கம், வாழ்க தமிழ். ஐயா, நீங்களா பேசுறீங்க? ரமேஷி, நம்ம போட்ட போனு தமிழ்நாட்டுக்கு போயிருச்சு. தமிழ்நாட்டுக்கா? பேசு பேசு. ஐயா, கலைஞரா பேசுறீங்க? ஆம். நீங்கள் யார்? ஐயா, நீங்க பராசக்தி படத்துக்கு எழுதின வசனம் எங்களால் மறக்க முடியலையா? மறக்க முடியல. ஐயா, நீங்க எப்படியா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் யார்? ஐயா, நான் கானாவும் ரமேஷும் பேசுறேன். ஐயா, நீங்க எழுதின குரல் ஓவியம் சூப்பரோ சூப்பர். ஐயா ஐயா, கணக்கு கணக்குன்னு ஒரு கணக்கு சொல்லுவீங்களே, எங்களுக்காண்டி அந்த வசனத்தை பேசி காட்டுறீங்களா? பால் கணக்கு, தயிர் கணக்கு, மோர் கணக்கு எவ்வளவும் சரிபார்த்த நான், நாம் எல்லோரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்திருந்தால் அந்த தாயின் வயிறு தாங்காதென்ற காரணத்தால் தனித்தனியாக ஈன்று எடுத்த என் உயிரில் மேலான உடன்பிறப்புகள் கணக்கை பார்க்க தவறிவிட்டேன். அது சரி, நீங்கள் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? ஐயா, நாங்கள் மலேசியாவிலிருந்து பேசுகிறோம். மலேசியாவில் இருந்தா? மிக்க மகிழ்ச்சி. உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்கிறார்கள், ஆனால் மலேசியா நாட்டில் மட்டும்தான் வாழ்கிறார்கள். எங்கேயா வாழ விடுறாங்க? இங்கே தான் தமிழனை தமிழனை சீவி தள்ளுறானுங்களே. ஆ, அங்குமா? ஆ. பூ இதழின் மென்மையிலும் மென்மையான புனித உள்ளம், அன்புள்ளம், அரவணைக்கும் அன்னை உள்ளம், அவர் இதழ் மலர்கள் தமிழ் பேசும், மா பலா முக்கணியும் தோற்றிவிடும், விழிமலர்கள் வேலாகும் வாழாகும், தீங்கொன்று தமிழ் தாய்க்கு வருவதென்றால் அவர் பாத மலர்கள் வாடிடும் கடும் பயனும் நிற்காது. இப்படியெல்லாம் சீரும் சிறப்புமாக வாழ்ந்த நமது தமிழ் சமுதாயம் இன்று இப்படி சீரழிகிறதே, ஐயோ. சரிங்கய்யா, உங்கள் கவிதை ரொம்ப நீட்டாக இருக்கு, வச்சட்டுமா? வணக்கம், வாழ்க தமிழ். மனுஷன் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு அல்லூல கல்லப்பட்டு கிடக்கிறான், இவனுங்க வேற நொய்யு நொய்கிட்டு இருக்கானுங்க, சாவுக்கு ரகி. ஒரு கவிதை படிக்க சொன்ன விட்டா கலை நிகழ்ச்சியாக நடத்திட்டு வர போல இருக்கு. ரமேஷ், எனக்கு என்னமோ அவர் கலைஞர் மாதிரி தெரியல. நீ வேற